வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ஊறுகாய் அப்படின்னாலே எலுமிச்சம்பழம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து கொழுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் வந்து கொழுமிச்சங்காய் ஊறுகாயை வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு ஊறுகாய் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வந்து ஊறுகாயோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது வந்து கசப்பு சுவையே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வந்து காய்ச்சல் இருக்க டைம்லலாம் இந்த ஊறுகாயை வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு இல்லை, அது வந்து நம்ம நாக்கில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒருமா கசப்பு சுவையெல்லாம் இருக்குது, நாக்கு வந்து கசந்தே இருக்குது, நாக்கில் நீர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற டைம்லலாம் இந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வெறும் கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் கெட்டே போகாமல் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும், விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ அளவுக்கு கொழுமிச்சங்காய் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கொழுமிச்சங்காயை வந்து நம்ம என்ன பண்ணணும், சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுங்கள், நல்லா சுடுதண்ணியை வச்சுட்டு இதை வந்து போட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும் ஒரு 15 நிமிஷம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு மூடி வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சாலும் வேக வைக்கலாம். மூடியை வச்சு வேக வச்சுருங்க. இது வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், வேக வச்ச நார்த்தங்காய் வந்து இந்த மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாறு எது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இது மேலேயே பலகையை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த விதையுமே உள்ளே போட்டுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் போட போகிறேன், விதையெல்லாம் நீக்கலை. அது மாதிரி கெட்டு போன கொழுமிச்சங்காயெல்லாம் போடக்கூடாது, நல்லா கல்லாட்டம் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போட்டுக்கலாம். எல்லா காயுமே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. பாருங்கள், 1 கிலோ அளவுக்கு கொழுமிச்சங்காயை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து 75 கிராம் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெயிலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்க இப்போ ஊறுகாய் எப்படி செய்யலான்றத பார்ப்போம். டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். வெறும் சட்டியிலேயே நம்ம அதெல்லாம் வறுக்கணும். வெந்தயம்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம், 1 ஸ்பூன் போதும். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு குருணை பெருங்காயம் இதையும் எடுத்துக்கலாம். அதாவது கடுகு வந்து கரிஞ்சிடக்கூடாது, நல்லா பொரிஞ்சால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இந்த சூட்லேயே வறுத்துடலாம். பாருங்கள் இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது ஆறினோன்னா பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க இப்போ வந்து 100 கிராம் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் 75 கிராம் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டால் போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. நல்லா 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க இப்போ ஒரு 75 கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்துடலாம். கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கொழுமிச்சங்காயை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் சேர்த்துடலாம்.
ரொம்ப நேரம் கறியை விட்டுறக்கூடாது. இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இந்த சாறு இருக்கு இல்லையா, இந்த சாறை லேசாக வாயில் வச்சு பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஊற ஊற என்னாகும், குழம்புச்சங்காய்க்குள்ளேயும் உப்பு நல்லா ஏறி நல்லாயிருக்கும், உங்கள் ஊறுகாயும் கெட்டு போகாது. பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து கலந்துக்கிட்டோம்லையே, இந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். கசப்பு சுவை வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கசப்பு சுவையெல்லாம் வராது. குழம்புச்சங்காய் நாட்டங்காய் ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். அதனால் நீங்கள் வந்து அப்படியே நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொடி எடுத்து இதில் சேர்த்துடலாம். எனக்கு வந்து இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா பிடிக்கும். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதாவது பாதி ஊறுகாயில் வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள், பாதி ஊறுகாய் அப்படியே வச்சுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை கொண்டு வெயிலில் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ இது வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வெயிலில் இருக்கட்டும். பாருங்க இதை வெயிலில் நல்லா எடுத்து வச்சிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மேலே வேணால் வந்து ஒரு மெல்லிசான ஒரு துணியோ அப்படி இல்லைன்னா இந்த ஜல்லடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட அப்படியே மேலே கவுத்து வச்சிடலாம். பாருங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட பேக்கிங் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர், இது வந்து ஆந்திரா மிளகாய். இது நல்ல காரசாரமாக இருக்கும், கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். 100 கிராம் 1/2 கிலோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வெயிலில் வச்ச உடனே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க உள்ளே எடுத்து வச்சு பார்க்கலாம், நல்லா ஆரமும் ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நான் 2 வாட்டி கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டு விட்டு தான் நம்ம வெயிலில் காய வச்சோம். ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்து விடாமையே இருந்தீங்கன்னா என்னாகும், கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும், மேலே இருக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து வெயிலில் காஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா கலந்து கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும், அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு சூப்பராகிடும். பாருங்க ஊறுகாய் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ செய்யும் போது லேசாக கசப்பு சுவை வந்தாலும், இது 2-3 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க, இது வந்து உண்மையாகவே இது வந்து குழம்புச்சங்காய் நார்த்தங்காய் ஊறுகாயா அப்படின்ற மாதிரி நல்ல சுருக்கெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு வெங்காய சாம்பார், நல்ல ஒரு தயிர் சாதம், இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி செஞ்சுட்டு கூட இதை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கண்டிப்பாக ஒரு ஊறுகாய் வைப்பாங்க, அந்த மாதிரி ஊறுகாய் இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாச்சி சமையல். தேங்க்யூ.